ओम शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्यार्थिकरे देवी नारायणी नमस्तुदे வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் ஜாதகத்தில் சந்திர திசை உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சந்திர மகா திசை நடக்கும்போது எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் எந்தெந்த லக்னங்களுக்கு சந்திரன் சுபத்துவமான வாய்ப்புகளையும் எந்த லக்னங்களுக்கு சுபத்துவம் குறைந்த வாய்ப்புகளையும் தருவாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நேயர்களே கொரோனா காலம் அனைவரும் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருங்கள் நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆக இருக்கிறது அதாவது அடுத்த சண்டே ஸ்டார்ட் ஆக இருக்குது விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொண்டு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் சந்திரன் மாதா காரகன் மனதின் காரகன் உடலின் காரகன் செயலின் காரகன் வேகமான நகர்வு கொண்ட ஒரு கிரகம் சூரியன் தகப்பன்னா சந்திரன் தாய் சந்திரனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சூரியனின் மூலமாக லக்னத்தையும் சந்திரன் நின்ற வீட்டை ராசியின்னு எடுக்கிறோம் உடல் காரகனான சந்திரன் ராசி அதிபதியாகி அவர் நின்ற நட்சத்திரமே நமது ஜென்ம நட்சத்திரமாகிறது இப்போ பரணி நட்சத்திரம் மேசராசியில் நான் பிறந்திருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா சந்திரன் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பிறந்திருக்கீங்கிறது அதோடைய அர்த்தம் அப்போ அந்த நட்சத்திரத்தின் தசையான சுக்கிர திசையே உங்களுடைய முதலாவது திசையாகவும் தீர்மானிக்கப்படும் சூரியன் உதயமாகி கொண்டிருப்பது லக்னமாகும் அப்படி அந்த அமைப்புப்படியே பார்த்தீங்கன்னா சந்திரன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுடைய ராசியாகும் ஸோ ஒரு மனிதனுடைய இரண்டு கண்கள் மாதிரி தான் சூரியனும் சந்திரனும் அப்போ லக்னமும் ராசியும் ரொம்ப முக்கியம் இந்த ராசியை குறிப்பிடும் சந்திரன் மொத்தம் 10 வருட திசை வருடம் கொண்டவர் 10 வருடம் சந்திரனுடைய திசை ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்றும் அவருடைய நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் பிறப்பவர்கள் திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறப்பவர்கள் இவர்களுக்கு சந்திரதிசை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இவங்களுக்கு சந்திரதிசை வருமானா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா பிறக்கும்போதே செவ்வாதிசையில் பிறக்கும்போது அவங்களுக்கு திரும்ப சந்திரதிசை வர்றதுங்கிறது 100 வயதுக்கு மேலே ஆகிடும் அதே மாதிரி ராகதிசையில் பிறந்தவர்களுக்கும் சந்திரதிசை வர்றதுக்கு ரொம்பவும் லேட் ஆகும் குருமகா திசையில் பிறந்தவர்களுக்கே வெகு சிலருக்கு தான் சந்திரதிசை வரும் அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரதிசைக்கான வாய்ப்புகள் குறைவு நீங்கள் நின்ற உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நின்ற சந்திரன் நின்ற வீடு தான் உங்களுக்கான ஜென்ம ராசியாகவும் பரிணமிக்கிறது சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா லக்னத்தை விட்டு ராசியின் அடிப்படையிலே நிறைய பலன்கள் நடக்கும் அந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதனின் வலுவை பொறுத்து முடிவாகும் புரிஞ்சுங்களா கோச்சார ரீதியாக ஏழரை சனி அஷ்டமச்சனி தினப்பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் இதெல்லாமே சந்திரன் நின்ற ராசியின் அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ளும் பலன்கள் லக்னமே சில நேரங்களில் குழப்பமாயிட்ட பட்சத்தில் ராசியின் அடிப்படையிலேயே முக்கால்வாசி பலன்களை பொருத்தி பார்ப்பதும் நடைமுறையில் வழக்கத்தில் இருக்கிறது தான் இப்படிப்பட்ட சந்திர திசை நடக்கும்போது 12 லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல பேசிக்காக சந்திரன்னா யாருங்கிறத சொல்லிடலாம் தாய் கிரகம் மனோகாரகன் உடல் வளர்ச்சிக்கான காரக கிரகம் வெண்மை நிற பொருட்களுக்கு சந்திரன் தான் அதிபதி வெண்மை நிற பொருட்கள் விவசாயம் நீர் கொண்டு செய்யப்படும் தொழில்கள் அனைத்தும் வேக வேகமான செயல்படும் தொழில்கள் புதுசாக உருவாகி புதுசாக அழிஞ்சிடுறது 2 நாள் 3 நாளைக்கு மேலே வச்சு தாக்கு பிடிக்க முடியாத பொருட்கள் எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வரும் ஒரு ராசி மண்டலத்தில் 2.5 நாளில் ஒரு ராசியை கடந்துருவார் கிட்டத்தட்ட 28-29 நாளைக்குள்ளே ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டே வந்துடுவார் புரிஞ்சுதுங்களா வளர்வதும் தேய்வதுமா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கும் வேகமான கிரகம் பூமிக்கு துணைக்கோள் நமக்கெல்லாம் தாய் மாதிரி இந்த சந்திரனை கொண்டு தான் ஒரு ஜாதகருக்கான செயல்திறன் எண்ணங்கள் மனம் தாயின் வர்க்கம் தாயின் நிலை தன் உடல் சுகம் இரத்தத்தின் தன்மை இவைகள் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு விவசாயத்தினால் லாபம் இருக்கிறதா தாயாதி வர்க்கத்தின் மூலமாக லாபம் இருக்கிறதா பிரயாணத்தினால் முன்னேற்றம் இருக்கிறதா வெளிநாட்டு தொடர்புகளால் யோகம் இருக்கிறதாங்கிறது எல்லாமே சந்திரனுடைய அடிப்படையில் தீர்மானிக்கப்படுற விதிகள் தான் புரிஞ்சுதுங்களா அவர் எந்த ராசியை சேர்ந்தவராக இருக்காருங்கிறதும் என்ன திசை அவருடைய தசை முதல் திசையாக வர்றதுங்கிறதையுமே சந்திரனே தீர்மானிக்கிறார் லக்னம் கெட்டால் ராசியை பாருங்கிறதத்தான் கதி கெட்டால் மதியை பார் அப்படிங்கிறதாவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருப்பாங்க அப்போ ராசியினுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக சந்திரனை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இந்த சந்திர திசை 10 ஆண்டுகள் நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் மாற்றங்கள் வெகு சிறப்பாக இருக்கும் வேகமான முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதார வெற்றிகள் இருக்கும் சந்திரன்
குறிப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நீர் பொருட்கள் பால் பொருட்கள் வெண்மை நிறம் கொண்ட பொருட்கள் மூலமா ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேற முடியும். அரிசி சந்திரனுடைய காரகத்துவம், இட்லி தோசைன்ற உணவுப் பொருட்கள் சந்திரனுடைய காரகத்துவம், பால் சந்திரனுடைய காரகத்துவம், பிரயாணங்கள் சந்திரனுடைய காரகத்துவம், விவசாய விளை பொருட்கள் அனைத்தும் சந்திரனுடைய காரகத்துவம், பூ வியாபாரங்கள் சந்திரனுடைய காரகத்துவம், புரியுதுங்களா? வாசனை திரவியங்கள் சந்திரனுடைய காரகத்துவம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மென்சஸ் ப்ராப்ளங்கிறது சந்திரன் சம்மந்தப்பட்ட தொடர்பான ஒரு விஷயம்தான். 28 நாளைக்கு ஒரு தடவை அது ஒரு ரொட்டீன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அமாவாசை என்று இரண்டு இருவேறு துருவ நிலைகளை பெறக்கூடிய கிரகம் சந்திரன். இரண்டு வேறு நிலை, பௌர்ணமி அமாவாசை நேர் அகேன்ஸ்டான ஒரு நிலையை பெறக்கூடிய கிரகம் சந்திரன். எல்லா கிரகங்களுக்கும் இந்த தன்மை உண்டு அப்படின்னாலும் கூட சந்திரன் மட்டுமே மாதத்துக்கு ஒரு முறை இந்த நிலையை வேக வேகமாக பெறக்கூடியவர். மாதத்திற்கு ஒரு முறை முழுமையான பௌர்ணமியாகி குருவுக்கு நிகரான அல்லது குருவையும் மிஞ்சிய சுபராக செயல்படக்கூடியவர் சந்திரன். அதனால் உலக மக்களில் அதிகப்படியான சுப பலன்களை பெறுவதற்கு சந்திரன் மிக இன்றியமையாத கிரகமாக ஆகிவிடும். புரிஞ்சுங்களா? மனோவேகம், செயல்திறன், செயல்னால் ஏற்படக்கூடிய வெற்றிகள், அந்நிய தேசத்தில் வசிக்கக்கூடியது, தாயாதி வர்க்கத்தின் யோகத்தை பெறுவதில் நிறைய பலன்கள் சந்திரனை கொண்டே கணக்கிடப்படுகிறது. இந்த சந்திரன் 12 லக்னங்களுக்கும் ஒரே மாதிரியான யோகத்தை செய்கிறாரான்னு கேட்டால் அப்படி இல்லை. சில லக்னங்களுக்கு நன்மைகளையும், சில லக்னங்களுக்கு சமமான பலன்களையும், சில லக்னங்களுக்கு சாதகமற்ற பலன்களையும் தான் செய்வார். இதில் சந்திரன் தன்னுடைய நண்பர்கள்னு யாரை குறிப்பிடுறார் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் யாரையுமே பகையாக நினைக்கிறதே இல்லை. 12 வீடுகள்லையும் அவர் வந்து பகைன்னு யாரையும் நினைக்கிறதில்ல. எந்த கிரகத்தையும் சந்திரன் பகை பெறுவது இல்லை. சந்திரன் ஒரு தாய், அப்போ தாய் தன்னுடைய குழந்தைகள் யாரையுமே பகைன்னு நினைக்காமல் போயிடுறது உண்டு. ஆயினும் சந்திரனை பகையாய் நினைக்கிற சில கிரகங்கள் உண்டு. உதாரணமாக புதன் சந்திரனை பகைவராக நினைப்பார், சந்திரன் புதனை அதி நட்பு கிரகமாக நினைப்பார், ஆனால் புதன் சந்திரனை பகைவராக நினைப்பார். சுக்கிரன் சந்திரனை பகைவராக நினைப்பார், சுக்கிரன் சந்திரனை பகைவராக நினைப்பார். ராகு கேதுகள் சந்திரனை பகைவராக நினைக்கும். சனி சில குறிப்பிட்ட நிலைகளில் பகையாகவும் நட்பாகவும் மாறி மாறி வரும். இந்த புணர்ப்பு தோஷமே புணர்ப்பு யோகமாக வர்றதுங்கிறது இதனுடைய சூட்சுமத்தின் அடிப்படையில் தான். அப்போ 12 லக்னக்காரங்களில் மேஷம் கடகம் சிம்மம், மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மற்றும் மீன லக்னங்களுக்கு முதல் தரமான யோகத்தை சந்திரன் செய்வார். முதல் தரமான யோகம், ஏன்னா இந்த வீட்டு அதிபதிகள் சந்திரனை பகையாக நினைப்பதில்லை. புரிஞ்சுதுங்களா? அதற்கடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனம் கன்னி இலக்கணக்காரர்களுக்கு சந்திரன் நிறைய நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவராவார். ஆனால் புதன் இவர்களை சந்திரனை பகையாக தான் நினைப்பார். தன்னுடைய தகப்பன்தான் சந்திரன்னு புதனுக்கு நல்லா தெரியும், ஆனால் தன்னுடைய தாழ்வான பிறப்புக்கு காரணமாக போயிடுறாரேங்கிற வெறுப்பில் புதன் சந்திரனை வெறுப்பார். ஆனால் சந்திரன் தன் மகனாயிற்றேன்னு புதனை பாசமாக எடுத்துக்குவார். அந்த அடிப்படையில் சந்திரன் சந்திர திசை மிதுன லக்னம் கன்னி லக்னக்காரர்களுக்கு நன்மை செய்யவே முற்படும். புரிஞ்சுங்களா? அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகர கும்ப லக்னக்காரர்களுக்கு சந்திர திசை பெரிதாக நன்மைகள் செய்து விடுவதில்லை. சனி பகவானுடைய வீடுகளான இந்த இரு வீடுகள் மகர கும்ப லக்னக்காரர்களுக்கு, இதுலேயும் கும்ப லக்னக்காரர்களுக்கு டோட்டலாக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது சந்திர திசை. தனுசு லக்னக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கனால சந்திர திசை ஒரு மாதிரி கலப்பு பலனாக தான் இருக்கும். முழுமையான நல்லது முழுமையான தீயது நிலைமை, அவர் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால எட்டாம் இடத்தின் சுபத்துவங்கள், தூரதேச பிரயாணம், வெளிநாட்டில் சென்று வசிப்பது, நிரந்தரமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியிலிருந்து சம்பாதிக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் தனவரவுங்கிறது மாதிரி கொடுத்தாலும் நிறைய சிக்கல்களையும் சங்கடங்களையும் சேர்த்து தான் தருவார். புரிஞ்சுங்களா? 12 லக்ன ரீதியாக சந்திரன் எப்படி செயல்படுவான்னு பார்ப்போம். இந்த சந்திரன் செயல்படுறதுக்கு முதல்ல உங்களுக்கு சந்திர திசை வரணும், இது ரொம்ப முக்கியம். லக்னத்திற்கும் சந்திரன் என்ற வீட்டுக்கும் 6, 8, 12 இடங்களாக வந்தாலுமே பலன்கள் மாறுபடும், குறைபடும். உதாரணமாக எடுத்துக்குவோம், நீங்கள் கும்பலக்னம் கடகராசி, இப்போ லக்னத்திற்கு சந்திரன் 6 இடத்துல இருந்து திசை நடத்துவார், 6 இடத்த ஆதிபத்தியத்தை பெறாருங்கிற போதே முரண்பாடான பலன்கள். அதே கும்பலக்னம் கன்னிராசி லக்னத்திற்கு 8 இடமும் வந்துடும். இதே கும்பலக்னம் மகர ராசி லக்னத்துக்கு 12 இடமும் வரும். இந்த மாதிரியான நிலைகளில் சந்திரன் அமரப்பெற்று இருக்கும்போது பெரிய நற்பலன்களை எதிர்பார்க்க இயலாமலும் போய்விடும். புரிஞ்சுங்களா? மனதின் காரகனான சந்திரன் மன நோய்க்கும் காரகனாவார் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் மறைமுகமான உண்மை. நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை சந்திரனுக்கு உண்டு. மன பாதிப்பு, சந்திரன் ஜாதகத்தில் பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிருந்தா சந்திரனை பாதிப்படைய வைக்கக்கூடிய கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகுவும் கேதுவும். இந்த ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக சந்திரன் இணைஞ்சிருந்தாருனாலே மனதளவில் பாதிப்பு சிக்கல்களை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதற்கான தீர்வு அவர்களை சுப கிரகங்கள் யாராவது பார்க்கறது, குரு சுக்கிரன்
இவங்களுடைய பார்வையில் இருக்கிறது, சுபத்துவமான அமைப்பில் இருக்கிறது, அல்லது சந்திரன் அதிக ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறதுங்கிற மாதிரி சூழலில் மட்டும்தான் இந்த நிலை மாறும். புரிஞ்சுங்களா? 12 லக்ன ரீதியாக சந்திரன் எப்படி செயல்படுவார்னு ஒரு இது பார்த்துடலாம். லக்னத்துக்கு 6, 8, 12 இடம் உங்களுக்கு ராசியாக வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறதையும் சொல்லிட்டேன். மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 4 அதிபதியாக சந்திரன் செயல்படுவார். 4 அதிபதி லக்னத்திற்கு 4 இடத்திற்குடையவருங்கிறதுனால தாய் வர்க்கம், தாய் மேல் பாசம், விவசாயத்தினால் லாபம், கால்நடைகளால் வளர்ச்சி. சந்திரன் குறிக்கிறது இன்னொரு விஷயம் கால்நடைகள், கால்நடைகள் வளர்ப்பு, அதனால் லாபம், நிலம் நீச்சு, பூமியினால் முன்னேற்றங்கள், தாய் வர்க்க சொத்துக்கள் கிடைக்கும் யோகிதைகள்னு சந்திர திசை மேச லக்கணக்காரர்களுக்கு நன்மைகளையே செய்ய கடமைப்பட்டதாக இருக்கும். ரிஷப லக்கணக்காரர்களுக்கு இவர் ஒரு மாதிரி கலப்பு பலன்களை செய்வார். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மாரகாதிபதியாக செயல்படக்கூடிய தன்மை ரிஷப லக்கணத்துக்கு 3 கூடிய சந்திரனுக்கு உண்டு. 3, 8 இடம் ஸ்திர லக்கணங்களுக்கு மாரகஸ்தானங்கிற அடிப்படையில், அதே நேரத்தில் தைரிய வீரியம், துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் தன்மையையும் தரக்கூடியவர் சந்திரன் தான். ரிஷப லக்னத்தை அதிபதியான சுக்கிரன் சந்திரனை பகை கிரகமாக எண்ணும் அப்படிங்கிறதுனால இங்கே கலப்பு பலன்களாகி போயிடும். துணிச்சலான முடிவுங்கிற பேரில் தப்பு தப்பாக முடிவெடுக்கவும் இவங்களை தூண்டிட்டுருவார். சந்திர திசை ரிஷப லக்னத்திற்கு 50-50 சாய்ஸ் தான். கலப்பு பலன்கள் இருக்கும் நிலையை பொறுத்து, சேரும் கிரகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபாடாக அமைகிற வாய்ப்பு இருக்கும். மிதுனக்கணக்காரர்களை கூடுமான வரைக்கும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகத்தான் சந்திர திசை முடிவு செய்யும். ஆனால் அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் இவர் உச்சமாகிறவங்களால எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்கிற நிலையில் நீ கொடுக்குற காசு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மிதுன லக்னக்காரங்க விரயம் செய்வார்கள். கிரகங்களுடைய உறவு நிலைகளை நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜாதகத்தில் பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ புதன் சந்திரனை வெறுப்பார், சரிங்களா? புதன் சந்திரன் வெறுப்பார், சந்திரன் தான் இவருக்கு தனக்காரகர். அப்போ என்ன ஆகும்? தனம் நிறைய சந்திரன் கொடுப்பார், அதை பூரா விரயம் பண்ணுற புத்திக்கு புதன் இருப்பார். நீ கொடுத்து எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அலட்சியமான செலவினங்கள், அலட்சிய போக்கு, தனக்கு வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்காமல் தட்டி விட்டுடுறது, அல்லது அலட்சியமாக எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மனோநிலையில் இருக்க வச்சு புதன் சந்திரன் தர்ற யோகத்தை தடுக்க பார்ப்பார். இருப்பினும் மிதுன லக்னத்திற்கு சந்திர திசை யோகத்தை தான் செய்யும். கடக லக்னம் லக்னாதிபதியாகவே இவருடைய செயல்பாடு இருக்கும். இவர் அமர்ந்திருப்பது வலுவான திக்பலத்தோடோ அல்லது வளர்ச்சியான பச்சை பலத்தோடு இருக்கிற பட்சத்தில் கடக லக்னக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்களே சொல்லலாம். நல்ல முன்னேற்றம், யோக பாக்கியதைகளை தனது திசை புத்திகளில் வாரி வழங்கிட்டு போயிடுவார். சிம்ம லக்னக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்களுக்கு விரயாதிபதிங்கிற ஒரு ஸ்தானத்தை சந்திரன் பெற்றாலும் கூட சூரியனுக்கு அதி நட்பு கிரகம் சந்திரன் அப்படிங்கிறதுனால மூடுமான வரைக்கும் நல்ல விரய செலவுகள், வெளிநாட்டு வாழ்க்கை, அந்நிய தேசத்தில் சொத்து சேர்ப்பது, நிறைய சொத்து சுகங்களை அனுபவிப்பது, விவசாயத்தில் அதீத லாபம், நீர் கொண்டு செய்யப்படுற பொருட்களால் மிகப்பெரிய வியாபார முன்னேற்றத்தை கொடுத்து சிம்ம லக்னக்காரங்களை சந்திரன் வளர்விக்கவே செய்வார். கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி லக்னக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன், 11 இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற சந்திரன் தனது திசையிலே வாழ்வியல் முன்னேற்றங்கள், தொழிலினால் மேன்மை, லாபம் போன்றவற்றை தரவே பார்ப்பார். ஒழிய சந்திர திசை வந்து கன்னி லக்னக்காரர்களை பெரிதாக பாதித்து விடாது. தன்னுடைய மகன் அவருக்கு லாபம் தர வேண்டும் என்கின்ற நிலையில் இவர் செயல்படுவார். மேலும் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனாலே கன்னி லக்னக்காரர்கள் சந்திரமகா திசையிலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய பெறுவார்கள் என்றால் அது மிகையே அல்ல. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10 கூடையவராக சந்திரன் வர்றார். இந்த லக்னாதிபதி சுக்கிரன் சந்திரனை பகை கிரகமாக எண்ணுவதனாலே தொழில் வலுவில் சில முரண்பாடான பலன்களை செய்யும் வல்லமை சந்திர திசையில் இவருக்கு இருக்கும். சந்திர திசை இவருக்கு 8 இடத்துல சந்திரன் உச்சமாவார், துலா லக்னத்துக்கு 8 சந்திரன் உச்சமாவாருங்கிற வகையில் தொழில் ரீதியான சில பிரச்சனைகளை தந்தாலும் புதிய புதிய வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றங்களை தர தயங்குவதில்லை. ஆக துலா லக்னத்திற்கு கலப்பு பலன்களாக போயிடும். எப்படி ரிஷப லக்னத்துக்கு கலப்பு பலனாக இருக்குமோ அதே மாதிரி துலா லக்னத்துக்கு கலப்பு பலன்களாகவே இருக்கும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சந்திர திசை, விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி சந்திரன், பாதகாதிபதியாகவும் அவருக்கு இன்னொரு கேரக்டர் ரோல் இருக்குது. 7 இடத்துல உச்சம் பெற நிலையை பெறவர், லக்னத்திற்கு 9 அதிபதி, 7 இடத்துல உச்சம் பெற நிலையை பெறக்கூடியவர். ஆக விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சந்திர திசை என்பது நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தருவது, நல்ல தகப்பனாரை அமைத்து தருவது, அதன் மூலம் பொருளாதார வெற்றிகளை கொடுப்பது, தொழில் மூலமாக முன்னேற்றத்தை தருவது, புகழ் பெறும் அமைப்பை தருவது. 9 இடம்னாலே புகழ், வாழ்க்கை துணையால் வசதி வாய்ப்புகளை பெறுவது. இந்த மாதிரி சந்திர திசை இவங்களுக்கு நிச்சயமான யோகத்தையே செய்யும். தனுசு லக்னம், இந்த இடத்துல லக்னாதிபதி குரு சந்திரனுக்கு அதி நட்பு கிரகம். சந்திரனும் குருவை அதிக நண்பராக நினைக்கக்கூடியவர். ஆனால் ஆதிபத்திய விசேஷப்படி பார்த்திங்கன்னா இது 8 இடத்த ஆதிபத்தியத்தை பெறுவார். சந்திரன் தனுசு லக்னத்திற்கு 8 இடத்த ஆதிபத்தியத்தை பெறுவதாலே உயிர்காரகத்துவமான தாய் மகன் உறவை கெடுத்துருவான்.
உயிர்காரகத்துவம் கெடும். தாய் மகன் உறவு சந்திர திசை கெடும். ஆனாலும் ஜாதகர் வெளிநாடு வெளி தேசம் திடீர் அதிர்ஷ்டம் அந்நிய தேசத்தில் பொருள் ஈட்டும் யோகியதைகள் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே வெற்றி வாய்ப்புகளை சூடக்கூடியவராக இருப்பார். அப்போ ஒன்றை கெடுத்தாலும் இன்னொன்றை கொடுப்பாருங்கிற அடிப்படையில் தனுசு லக்கணக்காரர்களுக்கு சந்திர திசை சிறப்பையே செய்கிறது. இதில் மகர லக்னம் எடுத்துக்கலாம். மகர லக்ன சனியும் சந்திரனும் சேரும்போது புனர்பு தோஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதி. இந்த லக்னத்துக்கு இவர் ஆதிபத்திய விசேஷப்படி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம்ங்கிற வாழ்க்கை துணையை குறிக்கிறவராக வந்து அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறார். அப்போ திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் யோக பாக்கியதைகளை பெறும் மகர லக்னக்காரர்களுக்கு சந்திரன் தாயை போன்ற மனைவியை ஏற்படுத்தி கொடுக்கும் தன்மையை கொடுப்பார். இருப்பினும் மாரகாதிபத்தியமும் அவருக்கு உண்டு என்பதனாலே கலப்பு பலன்களாகவே போய்விடும். சந்திர திசை மகர லக்னத்திற்கு இருக்கும் சூழலை பொறுத்து நன்மை தீமைகள்னு ரெண்டு விதமான கலப்பு பலனைத்தான் செய்ய கடமைப்பட்டவராவார். கும்பலக்னம் கும்பலக்னக்காரருக்கு ஆறாம் அதிபத்தியத்தை பெற சந்திரன் நிச்சயமாக வரக்கூடாத ஒரு திசை லிஸ்டில் தான் இருக்கும். பெரிய அளவில் நல்ல பலன்களை சந்திரதசா நடக்கும்போது ஜாதகர்கள் எதிர்பார்க்க முடியாது. கும்பலக்னத்துக்கு சந்திரதசை வரலைன்னா அதிர்ஷ்டம், வந்ததுன்னா கண்டிப்பாக துன்பத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படி ஒருவேளை சந்திரதசை வந்து அது நல்ல வழியில் வேலை செய்யணும்னா லக்ன சுபர்களான புதன் சுக்கிரன் இவர்களுடைய பார்வை அல்லது சந்திரன் வலுவிழந்த நிலையில் ஆறாம் அதிபதி அப்படிங்கிற முறையில் எட்டாம் இடத்துக்கு போகிறது, ஆறாம் அதிபதிங்கிற முறையில் மூன்றாம் இடத்துக்கு வர்றது, அல்லது பத்தாம் இடங்கிற ஜீவனஸ்தானத்தில் பதினோராம் இடங்கிற லாபஸ்தானத்தில் ஒருவேளை அமரப்பெறும்போது மட்டுமே சந்திரதிசையின் நற்பலன்களை எதிர்பார்க்க இயலும். மீன லக்னம் மீன லக்னக்காரர்களுக்கு சந்திரன் அதி அற்புதமான யோக பாக்கியதைகளை செய்யும் தன்மை கொண்டவர். இவருக்கு மீன லக்னக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதிங்கிற முறையில் சந்திரதசை வரும்போது நிறைய நல்ல பலன்கள் நடக்குங்கிறது ஒரு பொது விதி. ஆனால் அந்த நுணுக்கத்தில் நுணுக்கம் அப்படிங்கிற ஒரு விதிப்படி பார்த்திங்கன்னா மீன லக்னக்காரங்க நிறைய பேர் சந்திரதசை நடக்கும்போது தொழில் ரீதியான சிக்கல்களை சந்திப்பார்கள் காரணம் ஜீவனஸ்தானம் என்று இவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு வீட்டிற்கு ஆறு எட்டாம் இடத்துல தான் சந்திரன் வலுவவர். எப்பயுமே இந்த ஆறு எட்டு ஆதிபத்தியம் எந்த ஒரு வீட்டுக்கு முழுசாக கிடைக்குதோ அந்த வீட்டு ஸ்தானத்தின் அடிப்படையில் கெடுபலன்களை எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மீன லக்னக்காரர்களுக்கு சந்திரதிசை நடக்கும்போது தொழில் ஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியத்தை பெற்று தொழில் ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற சந்திரன் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கடுமையான நெருக்கடிகளை தரத்தான் செய்கிறார். இது மீன லக்னக்காரங்களுக்கு சந்திரதிசை நடந்தவங்களை கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? செய்யாத குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவார் சந்திரன். பட் அதுக்கப்புறம் அதிலிருந்து மீண்டு புகழ் பெறுவார்கள். ஏன்னா அஞ்சாமிட புகழ் ஸ்தானங்கிறனால புகழ் பெறுவார்கள்ங்கிறது ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இந்த ஒரு பர்டிகுலரான சில பீரியடுகளில் சந்திரன் கடுமையான தோஷங்களை செய்ய தவறுவதில்லை தொழில் ரீதியாக. புரிஞ்சுதுங்களா? சந்திர திசை சந்திர புத்தி, சந்திர திசை செவ்வா புத்தி இவைகள் நன்மைகளை தர கடமைப்பட்டதாக இருக்கும். சந்திரன் ராகு, சந்திரன் கேது மற்றும் சந்திரன் சனி, இந்த மூன்று புத்திகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. சந்திரதிசை நடக்குது 10 வருஷம்னாலும் அதில் சந்திரதிசை ராகு புத்தி, சந்திரதிசை கேது புத்தி, சந்திரதிசை சனி புத்தி நடக்கிற காலகட்டங்கள் அவ்வளவு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க இயலாது. அதே போல் உங்கள் ஜாதகத்திற்கு கோல்சார ரீதியாக ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ நடந்து கொண்டிருக்கும் காலத்தில் சந்திரதிசை வந்தாலும் சிறந்த நல்ல பலன்கள் நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? கோச்சார ரீதியாக ஏழரை சனி நடக்குது. இப்போ உதாரணமாக இன்றைக்கு தேதிக்கு தனுசு மகரம் கும்பம் இந்த மூணு ராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த மூணு ராசிக்காரர்களாக இருந்து சந்திரதிசை நடப்பில் இருக்குன்னா கண்டிப்பாக பாதிப்பின் அளவு அதிகமாகும். மிதுன ராசியாகி அர்த்த அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்சமயம் சந்திரதிசையும் நடப்பில் இருக்குன்னா பாதிப்பின் அளவுகள் மிகுதியாகும். புரியுதுங்களா? சில நிலைகளில் சந்திர திசையில் ஏழரை சனி, சந்திர திசையில் அஷ்டம சனி வராதிருத்தல் மிகவும் நன்று. அப்படி வரும்போது மனம் பேதலித்து முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் சூழல்கள் உருவாகும். இதில் இன்னொரு நுணுக்கமான விஷயம், சந்திர திசையில் புதன் புத்தி இது ஒரு மாதிரி மிங்கிலாக இருக்கும். 17 மாதங்கள் கிட்டத்தட்ட இது இருக்கும். சந்திர திசையில் புதன் புத்தி அப்படிங்கிறது சந்திர திசை நடக்கும்போது நிறைய நல்ல பலன்களையும், அதுவே புதன் திசையில் சந்திர புத்தின்னு வரும்போது மிக மோசமான பலன்களையும் செய்யும் விதி உடையது. இந்த புதன் திசை சந்திர புத்தி பற்றி ஒரு காணொளி தனியாகவே போடுறேன். அது ஏன்னா நிறைய டீப் அனலைசிங் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறதுனால புதன் திசையில் சந்திர புத்திங்கிற டைட்டில்லையே ஒரு காணொளி போடுறேன். நிறைய சூட்சுமமான பலன்கள் அதில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ 12 லக்னங்களுக்கும் சந்திரன் தன்னுடைய ஆதிபத்திய விசேஷத்தின்படி தனது நட்பு அப்படிங்கிற நிலையின்படியும் செயல்படுவார் என்பதை கூறி உங்கள் ஜாதகத்திற்கு சந்திர திசை நடப்பில் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.